மதுரையில் உள்ள ஒரு பெண்கள் தங்கும் விடுதியில் தீ விபத்து ஏற்பட்டிருந்தது. அதில் இரண்டு பெண்கள் உயிரிழந்தார்கள். இச்சம்பவம் தொடர்பாக விடுதி உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மதுரையில் தீ விபத்தில் இரண்டு பெண்கள் உயிரிழந்தது தொடர்பாக விடுதியின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த விடுதி உரிய அனுமதிகளை பெறாமல் இயங்கி வந்தது என நமது செய்தியாளர்கள் களத்திலிருந்து தகவல்களை சேகரித்து வழங்கினார்கள். அந்த விடுதி இருக்கும் கட்டிடத்தில் மருத்துவமனை, மெடிக்கல் ஷாப் மற்றும் அதில் விடுதி, பெண்கள் தங்கும் விடுதி என மூன்றுமே அந்த ஒரே கட்டிடத்திலேயே அமைக்கப்பட்டிருக்கிறது. முறையான எந்தவித விதிமுறைகளும் பின்பற்றப்படவில்லை என்பதை இந்த விபத்து நமக்கு காட்டுகிறது. இந்நிலையில்தான் விடுதி உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விடுதி இருந்த கட்டடம் உறுதித்தன்மை இல்லாமல் இருந்திருக்கிறது. அதனால் மாநகராட்சி அதிகாரிகளோ இல்ல சுகாதாரத்துறையோ எந்தவித அனுமதியும் கொடுக்கப்படவில்லை. இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே அந்த கட்டடத்தின் உரிமையாளர் விடுதி உரிமையாளரை அங்கிருந்து காலி செய்யுமாறும் கூறியிருக்கிறார். ஆனால் விடுதி உரிமையாளர் அலட்சியமாக செயல்பட்டிருக்கிறார். அவருடைய அலட்சியத்தினாலேயே இரண்டு பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள்.